الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهزمهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة وعلمه مما يشاء ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ذو فضل على العالمين சூரத் அல்பக்கரா 251 வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா. எனவே இவர்கள் அல்லாஹ்வின் உதவி கொண்டு அவர்களை தோல்வியுறச் செய்தனர். இன்னும் தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் அவருக்கு தாவூதுக்கு அரசாட்சியையும் ஞானத்தையும் வழங்கி தான் நாடியவற்றையும் அவருக்கு அல்லாஹாலா கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களை அவர்களில் சிலரை கொண்டு சிலரை அல்லாஹ் தடுக்கவில்லை என்றால் குழப்பத்தால் இந்த பூமி நாசமாகிவிடும். எனினும் அல்லாஹ் அகிலத்தாரின் மீது கருணை உடையவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹாலா சொல்கிறான். அந்த படை தாலூத் என்கின்ற அரசனுடைய தலைமையில் ஜாலூத்தை தோற்கடிப்பதற்காக வேண்டி படை கிளம்பி செல்கிறது. அப்போ கிளம்பி செல்கின்ற அந்த சமயத்தில் அல்லாஹுதாலா அந்த நபிக்கு, அந்த கூட்டத்தில் இருந்த சம்மவியல் என்று சொல்லக்கூடிய அந்த நபிக்கு அல்லாஹுதாலா வகி இறக்கினான். இந்த மாதிரி உங்கள் கூட்டத்தில் ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார், அந்த நபர் தான் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அரசனை கொலை செய்வார். அந்த நபருக்குண்டான அடையாளம் என்னன்னு கேட்டால் அந்த நபர் தஸ்பீஹ் செய்தால் மலைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறாரு, அவர் தான் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அரசனை கொலை செய்வார். அதனால் அவரை நீங்கள் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. அவர் கூட பிறந்தவங்க 7 பேர், அவருடைய தந்தை குறித்த அந்த வர்ணனைகள் எல்லாம், தந்தை இப்படி இருப்பார் என்கின்ற தந்தையினுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. உடனே இந்த அரசர் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அரசர் தந்தையை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. கூட்டி வந்து நிப்பாட்டப்படுகிறார். தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தந்தை பேர் ஈசா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை வந்து நிப்பாட்டப்படுகிறார். பாடப்பட்டோன்னே அவர்களுடைய உங்களுடைய மகனெல்லாம் கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த நபி சொல்றாங்க, எனக்கு வகை அறிவிச்சான் அல்லாஹாலா, உங்களுடைய மகன்கள்ல ஒரு ஆள் தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நம்முடைய எதிரி படையினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனை கொலை செய்வார் என்பதாக அல்லாஹாலா எனக்கு வகை அறிவிச்சிருக்கிற, அதனால உங்க மகன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அந்த ஈசான் சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய 6 மகன்களை கூட்டிட்டு வராங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காட்டல, தன்னுடைய 6 மகன்களை கூட்டிட்டு வர்றாங்க. 6 மகன்களுடைய முகத்திலையும் ஜாலூத்தை கொலை செய்வார் என்கின்ற அந்த தோரணையும் தோற்றம் இல்லை. உடனே அந்த அரசர் கேட்கிறார், இன்னொரு மகன் இருக்கணுமே, உங்களுக்கு 4 மகன் சொல்றீங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, இன்னொரு மகனை எங்கன்னு சொன்னோட இன்னொரு மகன் நான் யார்கிட்டையும் வெளியே காட்டல, மறைச்சு வச்சிருக்கிறேன். அவருக்கு எல்லாத்துல பலவித அற்புதங்களை கொடுத்துருக்கிறான். அவர் ஒரு மனுஷரை எதிர்த்து போர் செய்யறான்னு சொன்னா அந்த மனிதரை கண்டிப்பா அவர் வெற்றி கொள்வார். அதே மாதிரி என்னுடைய புள்ள சின்ன வயசுல இருக்கும்போது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சொல்றாங்க, என்னுடைய மகன் சின்ன வயசுல இருக்கும்போது சிங்கத்து மேலே ஏறி சவாரி செஞ்சிருக்கிறாரு, அந்த அளவிற்கு அவர் வீரமிக்கவர். அது மட்டுமல்லாமல் என்னுடைய மகன் தஸ்பீஹ் செய்தார் என்று சொன்னால் அவர் தஸ்பீஹ் செய்கின்ற பொழுது மலைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செய்ததாக என்னுடைய மகன் சின்ன வயசுல என்று சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு தெரிஞ்சிருச்சு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் என்ன செய்ய போறாங்க, ஏன்னா அல்லாஹ் முன்னாடியே சொல்லியிருக்கிறார், அவங்க தஸ்பீஹ் செஞ்சா அந்த மலையகம் சேர்ந்த தஸ்பீசம் என்கின்ற அடையாளத்தை சொன்ன உடனே அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தந்தை ஆடு மேய்க்கிற பொறுப்பை கொடுத்திருந்தார். ஒரு மலைக்கு பின்னாடி ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பணியை, ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த மக்கள் சரி, அரசர் போய் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைத்து வர சொல்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் கூட்டிட்டு வர்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூட்டிட்டு வருகின்ற பொழுது ஒரு 3 கல் சொன்னது, 3 சின்ன சின்ன கல்லா, 3 கல்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசிச்சு, இந்த மாதிரி எங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, எங்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய அம்பு வைக்கக்கூடிய அந்த அம்பு குடுவையில் எங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, எங்களை கொண்டு தான் நீங்கள் ஜாலூத்தை கொலை செய்ய முடியும் என்பதாக 3 கற்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசியதாகவும் வரலாறு உண்டு. அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க படைக்கு. படைக்கு வந்து அரசர்கிட்ட அவங்க ஒரு ஒப்பந்தம் பேசுகிறாங்க. அந்த படை தளபதி ஜாலூத்னு சொல்லக்கூடிய அந்த அரசனை எடுத்து நிற்கக்கூடிய
இந்த படை தளபதி தாளூத்தில என்ன செய்யறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒப்பந்தம் பேசுறாங்க, இந்த மாதிரி நான் கொலை செஞ்சா நான் ஜாலூத்தை கொலை செஞ்சா எனக்கு என்ன தருவீங்க? அதுக்கு அந்த அரசர் சொல்கிறார், ஜாலூத்தை நீங்க கொலை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருகிறேன், உங்களுக்கு என்னுடைய அரசாட்சியில் பாதியை தருகிறேன், உங்களை ஒரு அரசராக நான் நியமிக்கிறேன் என்பதாக இந்த தாளூத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்பந்தம் பேசுகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையில் ஒரு நபராக சென்று ஜாலூத்தை கொலை செய்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹஸமஹும் பிஇத்னில்லா வகத்தல தாவூத் ஜாலூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரசனை என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க, எதிரி அப்ப கடைய அரசன் பார்த்து சொல்றான், இந்த மாதிரி உங்களை இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நாய்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக்க போகிறேன் என்பதா பெரிய அரசன் அந்த எதிரி படையில் நிற்கிறவன். அப்ப வீர வசனங்களை பேசுகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கிறார்கள், கண்டிப்பாக நான் இன்று உன்னை கொலை செய்வேன், அந்த ஷர்ரும் மினல்கள், நீ நாயைவிட மோசமானவன், அதனால உன்னை கண்டிப்பா நான் கொலை செய்வேன் என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன மூன்று கற்களை எடுத்து அம்புல வச்சு அடிக்கிறாங்க. அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய பெரிய அரசனுடைய தலையில் பட்டு மூளை சிதறுகிற அளவிற்கு அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஆற்றலை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறிய கல் மூலமாக அல்லாஹு தாலா கொடுத்தான். அப்படி அந்த ஜாலூத்தை கொலை செய்தவுடன் இந்த படையில் இருக்கக்கூடிய தாலூத் தன்னுடைய மகளையும் திருமணம் செய்து கொடுக்கிறார், தன்னுடைய அரசாட்சியில் பாதியும் கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்ம ஆத்தா உள்ளாஹு முல்க வல் ஹிக்மத, முதன் முதலாக நபித்துவமும் அரசாட்சியும் கொடுக்கப்பட்ட முதல் நபி யாருன்னு கேட்டா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அவங்களுக்கு தான் ரெண்டு விஷயமும் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அரசரா இருப்பாங்க, நபிமார்கள் யாரும் அரசரா இருந்ததில்லை, அரசர் வேறு நபிமார்கள் வேறு என்ற இருந்த அந்த வரலாற்றில் முதன்முறையாக நபித்துவமும் அந்த அரசாட்சியும் ஒன்றாக சேர்ந்த ஒரே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அல்லமுகம் இம்மாயேஷா, அல்லாஹு தாலா இரும்பை வைத்து கருவி செய்யக்கூடிய அந்த இரும்பு வைத்து வேலை செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கிறான். அதை தான் இந்த ஆயத்து சொல்லித்தருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரசனை கொலை செய்தார்கள் என்ற ஒரு வரலாறை இந்த ஆயத்து சொல்லித்தருகிறது. ஆக விநியமிக்கல்லா வென்றடியார்களே, எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகளின் பின்னில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களை முழுமையாக தெரிந்து அவனுக்கு அதிக அதிகம் சுக்ர் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாஹர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வஅதுப் இலைஹ், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.